हेलो फ्रेंड्स वेलकम टू कुरिंजी कदंबम नाम इनकी मांबलम जव्वरिसी वच्ची एप्पडी ओरु पुडिंग पन्रदे अप्पडीन पाक्का पोरोम रोम्ब सुवैया इरुक्कुम कोडै कालत्तिर्केट्र ओरु रेसिपी इदुक्कु अरै कप अलवु नैलान जव्वरिसी एडुत्तुक्कणुम अदै इरंडु मुरै तण्णीर ऊत्रि नल्ला कळुविक्कोंगा கழுவிட்டு எவ்வளவு ஜவ்வரிசி எடுக்கிறோமோ அதை போல் 5 மடங்கு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். ஸோ 1/2 கப் அளவுனா 2.5 கப் அளவு தண்ணீர் சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அப்பப்போ கிளறி விட்டுட்டே வேக வைக்கணும். ஜவ்வரிசி எப்படி வெந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுனா அது நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிடும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த தண்ணியும் அளவாக இருக்கும். நீங்கள் 2.5 கப்லேருந்து 3 கப் அளவு கூட தண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போதே தெரியும் நல்லா வெந்துருச்சு. ஸோ வெந்ததுக்கு அப்புறமா இதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு அந்த தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு 2 முறை வேறு தண்ணீர் ஊற்றி நல்லா கழுவிக்கிறோம். அதோடைய குழகுழப்புத்தன்மை போகணும் அப்படிங்கிறதுக்காக கழுவிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ரன்னிங் வாட்டரில் கூட நீங்கள் கழுவிக்கலாம். கழுவிட்டு அதை வடிய வச்சுருங்க. இப்போ அதே பாத்திரத்தில் 1 கப் அளவு தண்ணீர் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு பொடித்த அகரகர் எடுத்துக்கணும். அகரகர் வந்து பவுடராகவும் கிடைக்கும் அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீல நீளமாக இருக்கும் அதை கட் பண்ணி பொடி பண்ணி வச்சுக்கலாம். இல்லை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சிம்மில் வச்சுட்டு நீங்கள் நல்லா அது கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது ஒரு 15 மினிட்ஸாவது எடுக்கும். இப்போ சுவைக்கேற்ப சர்க்கரை 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சர்க்கரை கரைய வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறமா 1 கப் அளவு காய்ச்சி ஆறிய பால் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது அடுப்புலேயே வச்சு ஒரு 12-15 நிமிடங்கள் சிம்லேயே வச்சு கொதிக்க விடணும். கொதிச்சதுக்கப்புறமா இதை இறக்கி வச்சுருங்க. அது நல்லா ஆறட்டும். ரொம்ப நேரம் வச்சிடக்கூடாது. ஆறும்போது இப்போ அகரகர் சேர்த்திருக்கனால கெட்டித்தன்மை ஆயிரும். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். இதுக்கிடையில் நம்ம மாம்பழங்களை தோல் நீக்கி விதை நீக்கி பொடியாக கட் பண்ணி வச்சாச்சு. இந்த புட்டிங் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன மோல்டு எடுத்திருக்கேன் நான். உங்ககிட்ட மோல்டு இல்லைன்னா நார்மலாக சில்வர் கப் இங்கே யூஸ் பண்ணியிருக்கீங்களே அது மாதிரி கப் கூட வச்சுக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மாம்பழங்கள் இல்லை 5-6 துண்டுகள் மாம்பழங்கள். மாம்பழம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வடித்து வச்சுருக்கிற ஜவ்வரிசி வந்து 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இல்லை 1.5 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். நிறையா சேர்த்தா நல்லா இருக்காது. இப்போ மீதி இருக்கிற ஜவ்வரிசியை வந்து நம்ம ஆல்ரெடி காய்ச்சி வச்சுருக்கிற பாலோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதுலேயே கூட நீங்கள் டைரெக்டாகவும் நிறையா சேர்த்துக்கலாம். ஆனால் அடியில் ரொம்ப தங்கிடும். அதனால் முதல்ல கொஞ்சமாக சேர்த்துட்டு மாம்பழத்தோடு அதுக்கப்புறமா பாலோடு சேர்த்து இப்போ பாலில் வந்து இந்த மோல்டில் எல்லாம் ஊற்றிடணும். 1/4 கப் அளவுக்கு ஊற்றுங்க. ஊற்றிட்டு வெளியிலேயே கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அந்த சூடு போனதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. இது நார்மலாக மோல்டு கடைகளில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம எந்த பாத்திரமாக இருந்தாலும் அது மொத்தமாக கூட நீங்கள் ஒரே பாத்திரத்தில் கூட ஊற்றி வைக்கலாம். இப்படி சின்ன சின்ன கப்பில் தான் ஊற்றணும் இல்லை. இந்த ஊற்றிட்டு சின்ன சின்ன கப்பாக இருக்கனால நான் ஒரு பிளேட்டில் வச்சு ஃப்ரிட்ஜில் 2-3 ஹவர்ஸ் வச்சு எடுத்தேன். எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ சைட்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கணும் அப்படின்னா நம்ம நார்மலாக கப் கேக் எடுக்கிற மாதிரி சைடெல்லாம் ஒரு ஸ்பூனோ இல்லை நைஃபோ வச்சு இந்த மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தலைகீழாக கவுத்திங்கன்னா இந்த மோல்டுலேருந்து வந்துடும். நீங்கள் அதுக்கு முன்னாடி எப்போவுமே மோல்டை வந்து லைட்டாக ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து ஒட்டவே ஒட்டாது. ஸோ இதை நம்ம பிளேட்டில் கவுத்த போகிறோம். நல்லா வரலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். மாம்பழங்கள் கிடைக்கிற இந்த சீசனில் கண்டிப்பாக இந்த புட்டிங் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இது வயிற்றுக்கு இதமாக இருக்கும். குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. மாம்பழம் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த புட்டிங்கை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு பார்ட்டி டைம் அப்படின்னா கூட முதல் நாளே செய்து கூட வச்சுக்கலாம். இது 1-3 நாட்கள் கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் இருக்கிறதுனால கெட்டு போகாது. அதுக்கப்புறமா அதோடய சுவை மாறிடுது. அதனால் நீங்கள் மேக்ஸிமம் 3 டேஸ் வச்சு யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளம்.